புதுச்சேரியில் கடந்த 6 மாதத்தில் சுமார் 4000-க்கும் மேற்பட்ட சிறார்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வெளியிடங்களுக்கு சென்று திரும்பும் பெரியவர்கள் மூலம் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் கொரோனா தொற்று பரவியுள்ளது. அதன்படி கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரையிலான 6 மாத காலத்தில் 12 வயதிற்கு உட்பட்ட 2353 குழந்தைகளும், 12 வயது முதல் 17 வயது வரை உள்ள சிறார்கள் 2366 நபர்கள் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா முதல் மற்றும் 2ஆம் அலையால் குழந்தைகள் மற்றும் சிறார்கள் பாதிக்கப்பட்டாலும் பெரும்பாலும் அவர்கள் சிகிச்சைக்கு பிறகு மீண்டு உள்ளதாகவும், ஆனால் கொரோனா 3ஆம் அலையில் குழந்தைகளே அதிக அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எனவே அதற்கு ஏற்ப முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். இதுகுறித்து சுகாதாரத்துறை செயலர் அருண் கூறுகையில், கொரோனா 3ஆம் அலையில் குழந்தைகளே மிக அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் என மருத்துவ வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும், இதனை எதிர்கொள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருவதாகவும், ஊரடங்கு தளர்த்தப்பட்டதால் பொதுமக்கள் அலட்சியம் காட்டாமல் அனைத்து பெற்றோர்களும் குழந்தைகள் நலனுக்காக தயக்கம் காட்டாமல் தடுப்பூசிகள் போட்டுக்கொள்ள வேண்டும் என்றும், கொரோனா 3ஆம் அலையை தடுக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பே மிக முக்கியம் எனவும் சுகாதாரத்துறை செயலர் அருண் தகவல் தெரிவித்துள்ளார்.